விட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நம்ம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்கு தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். ஆலை உணவு திட்டம் பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம் மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். இந்த கொளுத்துற வெயிலையும் பொருட்படுத்தாம இவ்வளவு உற்சாகமான மகிழ்ச்சியான எழுச்சியான ஆரவாரமான வெற்றியை உறுதி செய்கின்ற இந்த வரவேற்பை கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனைக்கும் அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில இந்தியா கூட்டணி சார்பாக நம்முடைய வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி சார்பாக போட்டி போடுகின்ற நம்முடைய கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் எல்லா இடத்துலையும் சொல்லும் போது சொல்லுவேன் கலைஞர் டாக்டர் கலைஞருடைய ஆசையை பெற்ற வேட்பாளர்னு சொல்லுவேன். இங்கே அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா டாக்டர் கலைஞர் தான் வேட்பாளர். கலைஞருடைய அன்பு மகள், நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அன்பு தங்கை, என்னுடைய அன்பு அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு நடக்கின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை இன்னைக்கு தூத்துக்குடிக்கு வந்து வரைக்கும் தந்திருக்கேன். நேற்று முழுக்க பல்வேறு தொகுதிகளில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு நேற்று மாலை தூத்துக்குடி வந்துட்டு ரெண்டு இடங்களில் பிரச்சாரம் முடிச்சு இன்னைக்கு திருச்செந்தூர் தொகுதிக்கு உங்களை எல்லாம் சந்திச்சு உங்களை எல்லாம் வேண்டுகோள் வைக்கணும். தயவு செய்து உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் அவங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தெரியுது இங்கே ஏற்கனவே தேர்தல் முடிஞ்சு போய் எதிர்த்து போடுறவன் டெபாசிட் போய் கிட்டத்தட்ட 600,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்த மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு உங்களுடைய எழுச்சி, இதே வேகம், இதே உணர்வு, இதே எழுச்சி, இதே தேர்தல் யூகம் அடுத்த இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இந்த 4 நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா குறைஞ்சது 600,000 வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய வேட்பாளர் கனிமொழி கருணா அத்தை அவர்களை ஜெயிக்க வச்சிடணும். ஜெயிக்க வச்சிருவீங்களா? தாய்மார்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, முடிவு பண்ணிட்டீங்களா? ஏன்னா நீங்க முடிவு பண்ணீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நீங்க முடிவு பண்ணதான் சத்தமா சொல்லுங்க, கேக்கல, கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல April 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா ரொம்ப சுலபம். உங்களுக்கு வாக்கு பெட்டியில் இருக்கக்கூடிய முதல் பேரு கனிமொழி கருணாநிதினு இருக்கும். வேட்பாளர் பேர், நம்முடைய வெற்றி வேட்பாளர் பேர் பக்கத்துல நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன், உங்களுக்கு தெரியும். அதுல போடுறீங்கல்ல ரொம்ப கம்மிக்கு ஒரு ஓட்டு போடுறீங்கல்ல ஓட்டு, அதான் மோடிக்கு வைக்கிற வேட்டு. ஏன்னா மோடி தொடர்ந்து நமக்கு வேட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. எதுக்காவது வந்து எட்டி பார்த்தாராமா? எதுக்காவது வந்து துக்கம் விசாரிச்சாரா? நல்லா விசாரிச்சாரா? கோவிட் நேரத்துல வந்தாரா? உங்களை எல்லாம் கிட்டத்தட்ட 6 மாசம் வீட்டுல சிறைப்படுத்தி வச்சிருந்தாரம்மா. கோவிட் நேரத்தில் யார் வீட்டை விட்டு வரக்கூடாது, யாருக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, யாருக்கும் எந்த வருமானமும் கிடையாதுன்னு வந்து ஒரு ஆறுதலாக சொன்னாரா? ஒரு இழப்பீடு தொகையாவது கொடுத்தாரா? எதுவுமே கொடுக்கல. இப்போ இங்கே புயல் அடிச்சது உங்களுக்கு தெரியும். தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய புயல் வந்து எட்டி பார்த்தாரா? நிதியமைச்சரும் அமைச்சு வச்சார் உள்துறை அமைச்சர் வந்தாங்க. வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? உண்டியலில் காசு போடாதீங்க, தட்டில் காசு போடுங்கன்ட்டு போனாங்க. வேற ஏதாவது உருப்படியாக ஏதாவது பண்ணாங்களாமா? ஆனால் நம்முடைய சென்ற 2021 தேர்தலில் நம்முடைய வேட்பாளர் அவர்களை நீங்கள் 3,50,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சுருக்கீங்க. ஆனால் போன முறையை விட இந்த முறை 2 மடங்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். சரிங்களா? குறைஞ்சது 6,00,000 வாக்கு வித்தியாசம் வரணும். நிச்சயமாக முடிச்சு பண்ணிடுவீங்களா? அதே மாதிரி 2021 சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தேன். அப்படி நம்முடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 26,000 வாக்கு வித்தியாசத்தில் இந்த திருச்செந்தூர் தொகுதியில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம், உங்களுடைய பிரச்சாரம் தான் காரணம், தோழமை கட்சிகள் உறுப்பினர் உங்களுடைய உழைப்பு தான் காரணம். அதை விட 10 மடங்கு அதிகமான உழைப்பு தேவை. ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டுக்கான தேர்தலில் இந்தியாவே காப்பாற்றணும்னா நம்ம இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும். நம்முடைய தலைவர் யாரை சொல்கிறாரோ அவர் தான் அடுத்த பிரதமராக வரணும். நம்முடைய அனைத்து உரிமைகளையும் பறிச்சுட்டாங்கம்மா. அதிமுக ஆட்சியில் அடிமைகள் பாஜகவுக்கு அடிமையாக இருந்து மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் பறிச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்ம திருப்பி வாங்கணும்னா, திருப்பி நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைக்கணும்னா, தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் சந்தோஷமாக வாழணும்னா நம்முடைய முதலமைச்சர் பல திட்டங்களை செஞ்சிட்ருக்கிறார், பல வாக்குறுதிகளை கொடுத்துருக்கிறார். அதில் முக்கியமான சில சாதனைகளை மட்டும் நான் சொல்கிறேன்.
இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில திருச்செந்தூர் தொகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுடைய புனரமைப்பு பணிகளுக்காக ₹100 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வின்பாஸ்ட் நிறுவனத்துடைய மின் வாகன தயாரிப்பு தொழிற்சாலை தூத்துக்குடி மாவட்டத்தில் 16,000 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் ₹1,000 கோடி மதிப்பீட்டில் பன்னாட்டு ஃபர்னிச்சர் கம்பெனி பூங்கா அமைக்க பட்ஜெட்டில் இந்த வருஷம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி தொகுதியில் ₹29 கோடி செலவில் அறிவியல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் ₹25 கோடி மதிப்பீட்டில் படகுகள் நிறுத்துகின்ற இடம் மற்றும் அகலப்படுத்தும் பணிகள் அமைத்து தரப்படும். தூத்துக்குடி மாவட்டத்தில் தாமிரபரணி நதியினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்ட பணிகள் துவங்கப்பட்டு தற்போது நடைபெற்று வருகிறது. தூத்துக்குடியில் மினி டைடல் பார்க் டைடல் பூங்கா அமைக்கும் பணி ₹30 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த டைடல் பூங்கா வந்துச்சுன்னா டைடல் பார்க் வந்துச்சுன்னா ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குகின்ற வசதி வரும். அதே போல 13,000 கோடி மதிப்பீட்டில் உடன்குடி அனல் மின் நிலைய பணிகள் துவங்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கக்கூடிய இந்த 3-5 வருடங்களில் உங்களுடைய வேட்பாளர் உங்களுடைய உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்திருக்கக்கூடிய பணிகளுடைய சின்ன எடுத்துக்காட்டு தான். பல பணிகளை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா உங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று 40-40 ஜெயிச்சு இந்தியா கூட்டணி கண்டிப்பாக ஆட்சி அமைக்க போது உறுதி, பாஜக வீட்டுக்கு அனுப்ப போவது உறுதி, நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க போவது உறுதி. அப்படி அமைஞ்சா பெருமழை காலத்தில் உடைப்பு ஏற்படுவதை தடுக்க மருதூர் அணை பகுதி முதல் புன்னைக்காயல் வரை தாமிரபரணி ஆற்றின் இரு கரைகளும் பலப்படுத்தப்படும். தாமிரபரணி ஆற்று பாசன கால்வாய்க்கான மருதூர் மேலக்கால் கீழக்கால் ஸ்ரீவைகுண்டம் வடகால் தென்கால் ஆகிய கால்வாய்கள் பலப்படுத்தப்படும். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் உள்ள ₹350 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெருந்திட்ட வளாக பணிகள் விரைவாக நிறைவு செய்து கோயில் கும்பாபிஷேகம் விரைவில் நடத்தப்படும். உலக முதலீட்டாளர் மாநாடு மூலம் ஈர்க்கப்பட்ட தொழில் முதலீடுகளின் அடிப்படையில் தூத்துக்குடி சுற்றுவட்டாரத்துக்கு மட்டும் சுமார் 85,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பெரு வளர்ச்சி திட்டங்கள் அமல்படுத்தப்படும். தாமிரபரணி ஆறு கடலில் கலக்கும் முகத்துவார பகுதியான புன்னக்காயல் அருகே தடுப்பணை அமைத்து தரப்படும். அந்த தடுப்பணையிலிருந்து நீட்பம் செய்யப்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு எடுத்து செல்லப்படும். அதே மாதிரி திருச்செந்தூரில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க, நவீன வசதியுடன் கூடிய ஒரு மினி ஸ்டேடியம் உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும். அதுக்கு நான் தான் அமைச்சர், நிச்சயமா கட்டி கொடுத்துறேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ கட்டி கொடுத்துறேன். இதே மாதிரி பல கோரிக்கைகள் பல வாக்குறுதிகளை தலைவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா இங்க தாய்மார்கள் இவ்வளவு வந்திருக்கீங்க, நீங்க சொல்லுங்கம்மா 2014 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? ₹450 இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? ஏத்துனது யாருமா? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. அதாவது ஏத்துனது ₹800. இப்ப உங்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நாடகம் ஆடுறாரு, ₹100 கம்மி பண்றேன்னு நம்பிடுவீங்களா? ஆனா நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை ₹500 தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலைமா, 1 லிட்டர் பெட்ரோல் ₹75 தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, செய்வார் நம்பிக்கை இருக்கா? 1 லிட்டர் டீசல் ₹65 தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி மிக முக்கியமான ஒரு வாக்குறுதிமா, நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல, தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல, அங்க நீங்க ஒரு 20 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி டோல் பூத் இருக்குல்ல, சுங்கச்சாவடி காசு கட்டுறோம்ல, நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அடுத்த இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சா தமிழ்நாடு அரசு கீழே வரக்கூடிய அனைத்து டோல்பூத்துகளும் அனைத்து சுங்கச்சாவடிகளும் அகற்றப்படும். இனிமே தேசிய நெடுஞ்சாலையில் பயணம் பண்ணுனா ஒன்றிய அரசுக்கு நாம பணம் கொடுக்க தேவையில்லை. இதெல்லாம் தலைவர் செய்வார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துச்சு? ஏன்னா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். 2021 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் உதயசூரியன் சின்னத்திற்கும் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கும் வாக்களிச்சு நம்முடைய முதலமைச்சரை தமிழக முதலமைச்சரை உட்கார வச்சிங்க, நீங்க உட்கார வச்சிங்க ஓட்டு போட்டு. நம்ம தலைவர் யார் காலையாவது போய் விழுந்தாரா? எங்கேயாவது தவழ்ந்து போனாரா? நான் யார சொல்றேன்னு தெரியுதுல்ல? அவங்க பக்கத்துல ஓடுவீங்களா, மீண்டும் ஓடுவீங்களா தமிழ்நாட்டுக்குள்ள? அவங்க தான்மா தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜகவுடைய சிபிஐ இடி ஐடி ரெய்டு போய் கேஸ் இப்படி எல்லாத்தையும் போட்டு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் மீது போட்டு பயமூர்த்தி வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் தேவையில்லையோ நம்முடைய உரிமைகள் மாநில உரிமையை அத்தனையும் பறிச்சுட்டாங்க.
அதே வித்தைய நம்ம கிட்ட செய்யணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு பொய் கேஸ் போட்டு மிரட்ட பாக்குறாங்க. அவங்களுடைய உருட்டல் மிரட்டுக்கெல்லாம் பயப்படுற ஆள் அதிமுக கார. நிச்சயமா நம்முடைய கலைஞர் நமக்கு கற்றுக் கொடுத்தது சுயமரியாதை. தமிழ்நாட்டு மக்கள் சுயமரியாதை மிக்க மக்கள். இன்னும் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், உங்களை எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும்னு கேட்டா தலைவர் தான் சொல்லுவாரு, என்னை ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் கூப்பிடுங்க அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேருமே மானமிகு சுயமரியாதைக்காரர், கரெக்டா தானமா? உங்களுக்கு மானமான சுயமரியாதைக்காரன் தான் இருக்கணுமா? ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன் பிரதமராக தேர்ந்தெடுக்கணுமா? இல்லை ஒரு இரக்கமற்ற ஒரு சர்வாதிகாரி திரு மோடி 10 வருஷம் ஆட்சியில் இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது பண்ணாரா? வந்து எட்டி பார்த்தாரா? புயல் வந்தது எந்த எட்டி பார்த்தாரா? இழப்பீடு தொகை கொடுத்தாரா? கோவிட்ல அத்தனை பேர் இறந்தாங்க, வந்து இரங்கல் தெரிவிச்சாரா? நம்முடைய கல்வி உரிமை நீட் தேர்வை கொண்டு வந்து இது வரைக்கும் 22 குழந்தைங்க இறந்துருக்காங்கம்மா. 2010 இந்தியாவில் நீட் தேர்வு வந்துருச்சு, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள நம்முடைய கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார், நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தேவையில்லைன்னாரு. எங்களுக்கு நுழைவு தேர்வு தேவையில்லை, கவுன்சிலிங் முறையில் நான் சீட்டு கொடுக்குறேன்னு கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு நுழைவு தேர்வு ரத்து பண்ணவர் கலைஞர் அவர்கள். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வரல, அந்த அம்மா விடலை. அந்த அம்மா இறந்த பிறகு இந்த அதிமுக அடிமைகள் நீட் தேர்வை தமிழ்நாட்டுக்குள் நுழைச்சி இதுவரைக்கும் அனிதாவில் ஆரம்பித்து போன வருஷம் செங்கல் குரோம்பேட்டையில் ஜெகதீசன் ஒரு பையன் 22 குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு நீட் தேர்வு தேவையா? நம்முடைய கல்வி உரிமை நமக்கு வீண்டு வேண்டுமா வேணாமா? வேணும்னா நம்ம இந்த முறை ஆட்சி அமைச்சே ஆகணும், 40-40 ஜெயிச்சாகணும். நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செய்வாங்க நீங்கள் நம்புகிறீங்களோ, தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை யாரை கொடுக்குறாங்கன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ, நம்ம தலைவர் யாரை பிரதமராக கை காட்டுறாரோ அவர் உட்காரணும்னா 40-40 ஜெயிச்சாகணும். அதில் இந்த தூத்துக்குடி முதல்ல இருக்கணும், அதிகாரமான வாக்கு வித்தியாசம் தமிழ்நாட்டிலேயே தூத்துக்குடி தான் இருக்கணும். கண்டிப்பாக செய்வீங்களா? அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதி கடும் நிதி நெருக்கடிமா, மோடி காசே தரமாட்டேங்கிறாரு, சுத்தமாக காசு தரமாட்டேங்கிறாரு. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்கிறேன், மோடி இனிமேல் பிரதமரை வந்து அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க. என்னம்மா தோட தங்க வேலை ஏறிச்சா? அதுக்கும் மாநில அரசுக்கும் சம்மந்தம் கிடையாதுமா. அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், தங்க வேலை ஏறிடுச்சுன்னு உங்களுக்கு கவலைப்படுறீங்களே, நமக்கு வர வேண்டிய காசை எல்லாத்தையும் மோடி திருடிட்டு போகிறாரு, அதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா? கேட்கணும்ல? சரி நான் ஒன்று சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன், மோடி தமிழ்நாட்டிலேருந்து எப்படி கொள்ளடிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன், சரியா? இனிமேல் மோடி அவர்களை அவர் பேர் சொல்லி கூப்பிடாதீங்க, நான் ஒரு பேர் சொல்கிறேன், அந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும் மோடி தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஏமாத்துறாரு, இங்கேருந்து எவ்வளோ தமிழ்நாட்டு நிதி உரிமையை எப்படி பறிக்கிறாருன்னு. அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது என்னம்மா, இது என்னது, இது 29 பைசா, கரெக்டா? இனிமே மோடியே நீங்க இப்படிதான் கூப்பிடணும். என்னன்னு கூப்பிடுவீங்க? 29 பைசா. இனிமே பிரதமர் எப்படி கூப்பிடுவீங்க? 29 பைசா தான் கூப்பிடணும். ஏன்னு சொல்லட்டுமா? காரணம் இருக்கு, நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேன். நாம தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் GST வரி கட்டுறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? நாம கட்டுறோம்ல 1 அரசுக்கு 1 ரூபா. ஒன்றிய அரசோட வேலை என்ன தெரியுமா? அதை வாங்கி பிரித்து எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கறது தான் ஒன்றிய அரசோட வேலை. நம்ம 1 ரூபா கொடுத்தா அதை பிரித்து எடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த நீ 1 ரூபா கொடுத்தே நீ 1 ரூபா வச்சுக்கோ, இந்த 1 ரூபா கொடுத்தே 90 காசு 95 காசு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் ஒன்றிய அரசோட வேலை. நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறோம். ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் திருப்பி எவ்வளோ தெரியுமா தராங்க? வெறும் 29 பைசா. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா? உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத், பாஜக ஆளுகின்ற மாநிலம். அந்த மாநில மக்களும் GST வரி கட்டுறாங்க, ஒவ்வொருத்தரும் 1 ரூபா கட்டுறாங்க. அவங்களுக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒன்றிய அரசு? 3 ரூபா. உத்தரப்பிரதேசத்துக்கு 1 ரூபா கட்டினா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு. பீகார் மாநிலம் தெரியுமா? பீகார் மாநிலத்தோட முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார். அங்க இருக்கிற மாநில மக்களும் ஒன்றிய அரசுக்கு 1 ரூபா நிதி கட்டுறாங்க, GST வரி கட்டுறாங்க. பீகார் மாநில மக்களுக்கு ஒன்றிய அரசு எவ்வளவு தெரியுமா தருது திருப்பி? 1 ரூபாய்க்கு 7 ரூபா. பீகார் மாநிலத்துக்கு 1 ரூபா கொடுத்தா
உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபாய் கொடுத்தா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவ்வளவு நிதி நெருக்கடியிலையும் நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன ஒரு ஒரு வாக்குறுதி நிறைவேற்றிட்டு வர்றாரு. நாலே நாலு வாக்குறுதி மட்டும் நிறைவேற்றின வாக்குறுதி மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார், பெட்ரோல் விலை 3 ரூபா கம்மி பண்ணுவேன்னு சொன்னார். குறைச்சாரா இல்லையா? முதல் கையெழுத்து பெட்ரோல் விலையை 3 ரூபா குறைச்சார். அதே மாதிரி ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபா குறைப்பேன்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். செஞ்சாரா இல்லையா? அதே மாதிரி இங்கே இவ்வளோ மகளிர் வந்திருக்கீங்கம்மா, நீங்கள் சொல்லுங்க. ஒரு கையெழுத்து போட்டார், செய்யவே முடியாது, இது 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 நடக்கவே நடக்காதுன்னு எதிர்கட்சிகள் அப்போ சொன்னாங்க. மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையாம்மா? பயன்படுத்துறீங்களா இல்லையா? ஒரு ஒரு மகளிரும் மாதம் மாதம் 900 ரூபா வரைக்கும் சேமிக்கிறீங்க. இது வரைக்கும் எத்தனை பயணங்கள் மேற்கொண்டிருக்கீங்க தெரியுமா மகளிர்? தமிழகம் முழுக்க 460 கோடி முறை பயணம் பண்ணியிருக்கீங்க. ஒரு 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 அறிவிப்பு வந்தால், ஒரு திட்டத்தை வந்தால் அதை எப்படி பண்ணணும்னு உபயோகிக்கணும்னு மகளிர் உங்ககிட்ட தான் கற்றுக்கணும். அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. நான் உங்க எதுவும் நிகழ்ச்சிவைக்காக சொல்லலை. ஒரு திட்டம் வந்ததுன்னா அது நிறைய பேர் உபயோகப்படுத்தினா அது அந்த ஆட்சியுடைய வெற்றி, அந்த முதலமைச்சருடைய வெற்றி, அதை பயன்படுத்துகின்ற மகளிர் உங்களுடைய வெற்றி. இப்போ யாரும் அது பிங்க் பஸ்ன்னு கூப்பிடுறதில்ல, பிங்க் பஸ் தானே அது. இப்போ எதாக கூப்பிடுறாங்க, தலைவர் பேரை சொல்லி ஸ்டாலின் பஸ்ன்னு கூப்பிடுறாங்க. அந்த அளவுக்கு அந்த திட்டம் போய் மக்கள்கிட்ட மகளிர்கிட்ட போய் சென்றடைஞ்சிருக்கு. இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் 6 கோடி பயணங்களை நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. இது நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய திட்டம். ஏன்னா இந்த திட்டத்தை பக்கத்து மாநிலம் கர்நாடகா மாநிலத்தில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் பெண்கள் படிக்கணும், படித்து ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போனால் பத்தாவது காலேஜுக்கு போகணும்னு, அரசு பள்ளியில் படித்து காலேஜுக்கு போனால் ஒவ்வொருத்தருக்கும் கல்வி ஊக்கத்தொகையாக 1000 ரூபா அவங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்கப்படுதுமா? படிக்கிறதுக்கு ஊக்கத்தொகை 1000 ரூபா கொடுக்குறா தலைவர். இது வரைக்கும் வருஷம் வருஷம் 3 லட்சம் மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறாங்க. நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் 3000 மாணவிகள் 1000 ரூபா கல்வி ஊக்கத்தொகை பெற்றுட்ருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டமாக முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் இந்த திட்டத்தை செயல்படுத்துது. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை காலையில் வெறும் வயிற்றில் அனுப்பிச்சிருவீங்க பள்ளிக்கூடத்துக்கு மதிய உணவை சாப்பிட்டுருன்னு. ஆனால் நம்ம முதலமைச்சர் நீங்கள் குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வந்துச்சுன்னா காலையில் நான் தரமான உணவு கொடுக்குறேன், டிஃபன் கொடுத்து அதன் பிறகு நான் கல்வி கொடுக்குறேன், கல்வி கற்றுக் கொடுக்குறேன்னு அறிமுகப்படுத்துதான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிகள் 31000 அரசு பள்ளிகளை தினம் தினம் 18 லட்சம் குழந்தைங்க டெய்லி காலையில் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு தான் கல்வி. அதே மாதிரி இன்னொரு திட்டம், நீங்கள் நல்லா தான் மகளிர் வந்திருக்கீங்கல்ல, அதை தான் எதிர்பார்த்துட்டு வந்திருக்கீங்க தெரியும் எனக்கு. உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லா கேட்குது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தலைவர் அறிவிச்சார்மா, சென்ற தேர்தலில் வாக்குறுதி கொடுத்தாரு. தகுதியுள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் 1000 ரூபா கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுப்போன்னு சொன்னார். கடும் நிதி நெருக்கடிமா, அதுலேயும் கொடுத்தாரா இல்லையா? போன செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் வரைக்கும், 15ஆம் தேதி இந்த மாதம் 15ஆம் தேதி வந்துடும், நாளானைக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. மாதம் மாதம் 15ஆம் தேதி ஆனால் உங்களுடைய வங்கி கணக்கில் 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை வைக்கப்படுது. இதில் அப்ளிகேஷன் கொடுத்தவங்க 1,60,00,000 மகளிர்மா. அது வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு இப்போ மாதம் மாதம் 1,18,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகை கொடுக்கப்படுது. ஒரு சில இடத்துல குறைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்துருச்சு, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல, எழுத்த வீட்டுக்கார பொண்ணுக்கு வந்துருச்சு, எனக்கு வரலன்னு குறைகள் இருக்குது. அது சரி செய்யப்பட்டு நான் வாக்குறுதி கொடுக்குறேன். தேர்தல் நேரம் ஏன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பு அமைச்சர், நிதியமைச்சர் நான் தான் பொறுப்பு அமைச்சர்கள். நான் கண்டிப்பாக வாக்குறுதி கொடுக்குறேம்மா. ஒரு 5-6 மாதங்களாக அதெல்லாம் சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு கண்டிப்பாக 100% நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் தகுதியுள்ள அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கண்டிப்பாக வழங்கப்படும். இதெல்லாம் செய்வார்னு நம்பிக்கை இருக்கா? இதெல்லாம் நாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள், திட்டங்கள், வாக்குறுதிகள் என்னென்ன பண்ணியிருக்கோம் சொல்கிறோம். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், திரு மோடி 29 வயசா, ஒன்றிய பிரதமராக 10 வருஷம் இருக்கார்ல, தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காரம்மா? வெள்ளம் வரும்போது வந்து எட்டி பாதுக்கிற, இங்கே வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ள பாதிப்பு வரும்போது யாருமா வந்து உங்களோட கூட இருந்தது? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே கிட்டத்தட்ட 2 மாதம் தங்கி ஒவ்வொரு வீட்டுக்கும் நலத்திட்ட உதவிகள் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் சகஜ நிலைக்கு வர வரைக்கும் உங்கள் தொகுதியை விட்டு வெளில வந்தாங்களா?
அதே மாதிரி முதலமைச்சர் கடந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிகப்பெரிய மழை, கிட்டத்தட்ட மொத்த ரெண்டு மாவட்டமே மூழ்கி இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் மாவட்டத்துக்குள்ளேயே வர முடியாத அளவுக்கு பாலங்கள் தெருக்கள் ரோடெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. இருந்தாலும் வந்தோம். அப்போ முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 அமைச்சர்களை தூத்துக்குடிக்கு பொறுப்பு அமைச்சராக போட்டாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சர் பொறுப்புன்னு. அப்போது நம்முடைய உங்களுடைய வேட்பாளர் கனிமொழி அவர்களும் நான் உட்பட பல அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர் அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அத்தனை பேருமே தூத்துக்குடி நிலையில் தான் இருந்தோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களே நேரில் வந்து தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கினாங்க. மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 இடங்களில் உடைப்பு ஏற்பட்டதுமா, சாலை உடைப்பு. அந்த உடனே சரி செய்ய 213 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சு அந்த உடைப்புகள்லாம் சரி செய்யப்பட்டன. வெள்ளத்தால் உயிரிழந்த 58 பேருடைய குடும்பங்களுக்கு உடனடியாக நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்த ₹3 கோடி வழங்கப்பட்டது. நிவாரண நிதி வழங்கினது யாருமா, தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் வழங்கினாங்க. ஒன்றிய அரசு ஒத்த பைசா கொடுத்துச்சா, கொடுக்கவே இல்லை, ஒரு பைசா கூட கொடுக்கல. அதுபோல் வெள்ளத்தால் உயிரிழந்த கால்நடைகளோட உரிமையாளர்களுக்கு 35 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. கொடுத்தது யாரு, நம்முடைய தலைவர் முதலமைச்சர் கொடுத்தாரு. திராவிட மாடல் அரசு கொடுத்துச்சு, ஒன்றிய அரசு கொடுத்துச்சா, ஒத்த பைசா கொடுக்கல. அதே வெள்ளத்தால் பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட 640,000 குடும்பங்களுக்கு தலா 6,000 விதம் சுமார் 385 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. கொடுத்தது யாருமா, நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாரு. மோடி 29 பைசா கொடுத்தாரா. அதே மாதிரி முழுதும் சேதமடைந்த வீடுகளுக்கு 4 லட்சம் ரூபாயும் பகுதியாக சேதமடைந்த வீடுகளை பழுது நீக்கம் செய்ய 2 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க செய்யப்பட்டது. கொடுத்தது யாரு, நம்முடைய முதலமைச்சர். 29 பைசா கொடுத்தாரா, ஒத்த பைசா கொடுக்கல. அதே மாதிரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பள தொழிலாளர்களுக்கு தலா 3,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. பெருவெள்ளத்தினால் சேதமடைந்த சாலைகளை நிரந்தரமாக சரி செய்வதற்கு 345 கோடி நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன. வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி படகுகள் வலைகள் இயந்திரம் மற்றும் மீன் பண்ணைகளுக்கு நிவாரண தொகையாக 275 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. இந்த பேரிடரின் பொழுது கிட்டத்தட்ட 2 மாவட்டத்துக்கு சேர்த்துமா, தூத்துக்குடி திருநெல்வேலி 2 மாவட்டத்துக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கிய ஒரு அரசு தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு கிட்ட கேட்டுட்டு இருக்கோம், இவ்வளவு நிதி கொடுத்துருக்கிறோம் நாங்க கட்ட வரி பணத்துல இருந்து கொடுங்கன்னு, இதுவரைக்கும் ஒரு பைசா கூட ஒன்றிய அரசு கொடுக்கல. இது அத்தனையும் கொடுத்தது யாரு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு. இது அத்தனைக்கும் பொறுப்பு யாரு, இதை அத்தனையும் போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வற்புறுத்தி இது கண்டிப்பா கொடுத்தாகணும், என்னுடைய மாவட்ட மக்கள் என்னுடைய பாராளுமன்ற தொகுதி மக்கள் இவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இதை முதலமைச்சர்கிட்ட சொல்லி வலியுறுத்தி வாங்கினது உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தான். இவ்வளவு நிவாரண பணிகளும் நடந்ததுன்னா அவங்க தான் மொத்த காரணமும். அந்த உரிமையோட உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கிறேன், செய்வீங்களா? நிச்சயம் ஜெயிக்க வச்சிருவீங்கல்ல, எனக்கு நிச்சயமா நீங்க ஜெயிக்க வச்சிருவீங்க, அதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது, வெற்றி நிச்சயம். நான் உங்ககிட்ட விரும்பி ஏண்டு கேட்டுக்கொள்வதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. இன்னைக்கு தேதி 13, 17ஆம் தேதி 5 மணியோட பிரச்சாரம் முடிஞ்சது, 19ஆம் தேதி தேர்தல். நீங்க அடுத்த 4 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கிட்டு கடமை, என்னோட கடமை, நான் போய் வாக்கு கேட்குறேன், ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திச்சு நான் வாக்கு கேட்குறேன், ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க போய் பார்த்து நான் வாக்கு கேட்குறேன். வெறும் 29 பைசா தான் ஒன்றிய அரசு நமக்கு தருது, அதை வச்சுக்கிட்டே நம்முடைய தலைவர் அவர்கள் இவ்வளவு தேர்தல் வாக்குறுதியும் இவ்வளவு நலத்திட்ட உதவி செய்கிறாருல்ல. ஆனால் நம்முடைய நல்ல பிரதமர் நம்முடைய மாநில உரிமைகளை நிதி உரிமையை நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னும் அதிகமான நிதியை ஒதுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைஞ்சாருனா நம்முடைய முதலமைச்சர் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொடுப்பாரா மாட்டாரா, அதுக்கு அந்த வெற்றி உங்க கையில தான் இருக்கு. ஜூன் 3ஆம் தேதி யாரோட பிறந்த நாள், முத்தமிழங்கர் டாக்டர் கலைஞருடைய 8வது பிறந்த நாள். 100 ஆண்டு கண்ட ஒரே தலைவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். 100 ஆண்டு கடந்து அவருடைய புகழ் வாழ்ந்துட்டு இருக்குன்னா இந்தியாவில் இல்லை உலகத்திலே ஒரே தலைவர் டாக்டர் கலைஞர் தான். அவருடைய பிறந்த நாள் பரிசாக சென்ற 2021 39 தொகுதி ஜெயிச்சோம். இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாள் பரிசாக 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை, ஜூன் 3 தலைவர் கலைஞருடைய 101வது பிறந்த நாள், 40க்கு 40 தொகுதி ஜெயிச்சு அதில் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வது தமிழ்நாட்டிலே அதிகமான வித்தியாசத்துல இந்த தூத்துக்குடியில தான் நம்ம ஜெயிச்சாகணும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா இங்க வேட்பாளர் யாரு, கலைஞர் தான் வேட்பாளர்.
கலைஞருடைய மறு உருவமா தான் அவங்க இங்க இருக்காங்க. இந்த தொகுதிக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த தொகுதி முழுக்க முழுக்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒருத்தருடைய வீட்டுக்கும் வந்திருக்க ஒரே வேட்பாளர்னா ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் தான் நம்முடைய வேட்பாளர் தான். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. எனவே உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன், ஆதரிப்பீர். உதயசூரியன், உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.